ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்களா? ஸோ உடனே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் ஜி வி பாலாஜி. ஸோ எல்லோரும் நல்லாயிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, இது வந்து வேங்கடமங்கலம் என்ற ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு பெருமாள் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இது வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வேங்கைவாசல் என்ற இடத்துல, வேங்கடமங்கலம் என்ற வில்லேஜில் இருக்குது. ஸோ அந்த பெருமாள் கோயிலுக்கு தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். அதோடய கார் பார்க்கிங் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்க. ஸோ கார் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆர்கனைஸ்டாக இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ கார் பார்க்கிங், டூ வீலர் எல்லாமே இருக்குங்க. ஸோ ரொம்பவே நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு என்ட்ரன்ஸ். ஸோ என்ட்ரன்ஸில் பார்த்தா உங்களுக்கு இந்த மாதிரி அந்த இதுகளாக இருக்குது, வச்சுருக்காங்க. ஸோ இது எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, அதாவது சொன்ன மாதிரி வேங்கை வாசல், அதாவது இதுக்கு வந்து ஒரு மூணு ரூட்டில் நீங்கள் போகலாம். ஸோ அதாவது மேடவாக்கம் டு பொன்மாறு, அப்புறம் தாம்பரம் டு சேலையூர், அப்புறம் வண்டலூர் டு கண்டிகை. இந்த மாதிரி மூணு ரூட் இருக்குது. நம்ம போனது பார்த்திங்கன்னா தாம்பரம் டு சேலையர் ரூட்டில் தான் நம்ம போனோம். இப்போ பொன்மார் டு கண்டிகை போனீங்கன்னா வயா மானம்பாக்கம் வரும், மேடவாக்கம் மெயின் ரோடு போயிட்டு அங்கேருந்து வரும். இல்லைன்னா இப்போது நீங்கள் அந்த வண்டலூர் டு கண்டிகை சொன்னீங்கன்னா கேளம்பாக்கம் டு வண்டலூர் ரோடு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரத்தினமங்கலம், அதாவது ரத்தினமங்கலம் அடுத்து இதுதான் வரும் உங்களுக்கு, வேங்கடமங்கலம் வரும். ஸோ இதுதான் வந்து என்ட்ரன்ஸு. இதுதான் வந்து குளம் பார்த்திங்கன்னா, குளம் பாருங்கள் ரொம்ப பெருசு. ஸோ குளம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1.5 ஏக்கராக குளத்தோட இது. மொத்தம் இந்த பரப்பளவு பார்த்திங்கன்னா 5.5 ஏக்கரா லேண்டில் இந்த கோவில் கட்டப்பட்டு இருக்குது. ஸோ நார்மலாக நம்ம வந்து கோவிலில் பார்த்திங்கன்னா சலபுராரம் நம்ம சொல்கிறது வழக்கம். ஸோ இதுக்கும் ரொம்ப லைக் சலபுரான்றது என்னென்னா, இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாள் மாதிரி, அதாவது 300 வருஷம் முன்னாடி யாரும் ஒரு பக்தருக்கு பெருமாள் வந்து கனவில் வந்து இங்கே ஒரு கோவில் கட்டணும் எனக்கு அப்படின்னு கேட்டுக்கிட்ட மாதிரியும். ஸோ அவர் வந்து அதுக்கு உண்டான வேலைப்பாடு ஆரம்பித்து அதுக்குண்டான இதெல்லாம் ஆரம்பிச்சிருக்காரு. அது ஒரு 300 வருஷம் முன்னாடினு சொல்லப்படுது, 300-350 வருஷம் முன்னாடி இது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லப்படுது. ஸோ அதுக்கப்புறம் எல்லாம் அப்போவே வந்து இந்த இடத்தெல்லாம் இது பண்ணி ஆக்கிரமிப்பு பண்ணி அதெல்லாம் சரி பண்ணி 2012 தான் ஆர்கனைஸ் பண்ணி இது கட்டியிருக்காங்க. 2012 ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் 2016 மகா சம்பாபிஷேகம் இந்த கோயிலுக்கு பண்ணியிருக்கிறாங்க. 4.5 கோடியில் இது கோயில் கட்டப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு கோயிலோட என்ட்ரன்ஸ். உங்களுக்கு பாருங்கள் இவ்வளோ பெரிய குளம், ரொம்பவே அற்புதமாக இருக்குது. ஸோ அந்த இதெல்லாம் வந்து என்ன தெரிஞ்சுன்னா, நம்ம தமிழர்கள் அவ்வளோ அட்வான்ஸாக நம்ம அந்த காலமே டெக்னாலஜி இருந்திருக்கோம். அதாவது ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் குளம்ன்ற பேரில் இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம ஹிந்து கோயில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு குளம் இருக்கும் டெஃபினட்டாக. ஸோ அதுதான் அது ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், அதாவது தண்ணீர் எப்படி சேமிப்பதுன்றது அப்போயே இருந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து கியூ. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நியூ இயர்க்கு நாங்கள் போனோம். ஸோ அது வந்து என்னடா நியூ இயர் போனால் எப்போ போடுறேன்னா அவ்வளோ நம்ம ஒரே ஆள் தான் நம்ம பண்ணுறோம் நம்ம சேனலுக்கு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் டிலே ஆகுது, எடிட்டிங் டிலே கொஞ்சம் டிலே, ப்ரெசன்டேஷனும் டிலே ஆகுது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ அப்புறம் நம்ம பேக் டு டெம்பிள் பார்த்திங்கன்னா, இது பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது என்ட்ரன்ஸ் எல்லாம். ஸோ இந்த கோபுரம்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அழகாக வந்து உங்களுக்கு இதுதான் இது சாமி பார்க்கும் பார்த்துட்டு வெளியே வர இடம் இது தான். உங்களுக்கு உங்களை எல்லாருக்குமே தெரியும் நம்ம வந்து கர்ப்பகிரகத்தை நம்ம காட்ட முடியாது. ஸோ இந்த கோயிலுக்கு சுத்தூர உங்களுக்கு இந்த கோபுரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிவா விஷ்ணு, அப்புறம் கிருஷ்ணர், ராம சீதா அவங்களோட பொம்மை இதெல்லாம் இருக்க ஸ்டாச்சுஸ்லாம், இது சுற்றி வர பிரகாரம் இதெல்லாம் உங்களுக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆலமரம் வந்து 350 வருஷம் பழசுன்னு சொல்கிறாங்க ஆலமரம். ஸோ அவ்வளோ இது ஆஸ்பெஸ்டாஸ்லாம் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. இங்கே பாருங்கள் கோபுரம் அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ அதுதான் வந்து கோபுரம். அப்புறம் இங்கே ஃபெஸ்டிவல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்கழி மாதம் ரொம்ப விசேஷமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. கிருஷ்ண ஜெயந்தி, அப்புறம் புரட்டாசி, அதுக்கப்புறம் கருட சேவை, அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம் இங்கேன்னு சொல்லப்படுது.
நீங்கள் போகிறவங்க நீங்கள் தாராளமாக அந்த சைடு ஏதாவது போனீங்கன்னா நீங்கள் போய் பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும், உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இன்னொரு இது நான் என்ன சொல்லலாம்னு நினச்சேன்னா, உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி இந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் அந்த காலத்தில் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதை சுற்றூரம் உங்களுக்கு நடப்பாத மாதிரி பண்ணியிருக்காங்க, அதாவது வாக்கிங் ட்ராக் மாதிரி. ஸோ அதை நம்ம ரொம்ப அழகாக அப்படியே நடந்து போயிடலாம். ஸோ சப்போஸ் நம்ம வந்து ரொம்ப ப்ரெஷர் ஏதாவது இருந்தால் அழகாக போயிட்டு அங்கே நான் கொஞ்ச நேரம் அந்த மீனுக்கெல்லாம் பொறி போட்டுட்டு அப்படியே நம்ம வாக்கிங் போனோன்னு வச்சுங்களேன், செம்மையாக இருக்கும். ஸோ உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, பட் ஆனால் இந்த மாதிரி பாசிட்டிவ் வைப்ஸ் போனால் உங்களுக்கு ஒரு மாதிரி நெகட்டிவ் இல்லாமல் நெகட்டிவிட்டி அவாய்ட் பண்ணிவிட்டு பாசிட்டிவிட்டி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மேபி நம்பிக்கை நம்பை அதெல்லாம் வந்து நம்மக்கிட்ட தான் இருக்குது. நம்ம நம்புகிறவங்க நம்பலாம், நம்பாதவங்க அவங்களோட விருப்பம் அது. ஸோ இங்கே வந்து கருடாழ்வார் சன்னதி இருக்குது, ஹனுமான் சன்னதி இருக்குது, சக்கரபாணி ஸ்ரீ சக்கரபாணி சன்னதியும் இருக்குது, ஸ்ரீ பால ஸ்ரீனிவாச மூர்த்தி அவரோட சன்னதிகள்லாம் கூட இங்கே இருக்குது. இங்கே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா திருவெங்கட லக்ஷ்மி அண்ட் ஆண்டாள் சன்னதியும் இருக்குது பக்கத்து பக்கத்தில், ஓகேங்களா. ஸோ இங்கே எப்படி கூப்பிடுவாங்கன்னா திருவெங்கட பெருமாள், அதாவது திருப்பதிக்கு ஈக்குவலாக வந்து இணையாக இங்கேயும் அதே மாதிரி எல்லா விசேஷங்களும் இங்கே நடத்தப்படுது. அதில் வந்து திருவெங்கட பெருமாள், அப்புறம் தாயார் வந்து திருவெங்கட லக்ஷ்மி அப்படின்னு இங்கே கூப்பிடுறாங்க இங்கே. ஸோ நம்ம சாமியை வந்து அப்படி தான் கூப்பிடப்படுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த பிரசாதம் கொடுக்குறாங்க இங்கே ஈவினிங்கில். இந்த வில்லேஜோட பேர், அதாவது இந்த கிராமத்தோட பேரை வந்து திரு வெங்கட வில்லேஜ்னு தான் இருந்தது, வெங்கடமங்கலம், அதாவது திரு வெங்கடமங்கலம் தான் இருந்தது. அதுக்கப்புறம் காலப்போக்கில் பார்த்திங்கன்னா வெங்கடமங்கலம்னு மாறிப்போச்சு. இப்போ ஆக்சுவலாக அது திரு வெங்கட வில்லேஜ்னு தான் இருந்தது, திரு வெங்கடமங்கலம். இது பாருங்கள் எப்படி இருக்குது, வாக்கிங் ட்ராக் சூப்பராக இருக்குது பாருங்கள். அப்புறம் உங்களுக்கு சுவாமி இங்கே பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஸ்டாண்டிங் பொசிஷனில் கிழக்க பார்த்து இருக்காரு, கிழக்க சைடு அவர் பார்த்து இருக்காரு. அப்புறம் இங்கே விஸ்வரூப தர்சனம்ன்றது இங்கே ஸ்பெஷல், அப்புறம் கருட சேவைன்றது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். விஸ்வரூப தர்சனம்ன்றது வேறு ஒன்றும் கிடையாதுங்க, அதாவது ஃபஸ்ட்டு ஏர்லி மார்னிங் ஃபஸ்ட்டு பார்க்குறது தான் விஸ்வரூப தர்சனம். அது காலங்காலத்தில் ஏந்தி நம்மளை யார் யாரெல்லாம் பார்க்க வந்திருக்காங்கன்ட்டு பார்க்குறது தான் விஸ்வரூப தர்சனம். அதை பார்த்தோன்னே நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டாக அந்த சாமியோட அனுகிரகம் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து விஸ்வரூப தர்சனம்னு சொல்லப்படுது, ஓகேங்களா. ஸோ இதை பாருங்கள், நாங்கள் இவ்வளோ ஜாலியாக வந்து அழகாக உட்காந்துட்டு நாங்கள் அந்த மீனுக்கு வந்து பொறி போடுறோம் பாருங்களேன் நாங்கள். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு அதான் ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர்னு கூட நீங்கள் சொல்லலாம். ஸோ நம்ம அந்த காலத்திலே நம்ம முன்னோர்கள் இவ்வளோ அழகாக இதெல்லாம் யோசித்து பண்ணியிருக்காங்கன்றது அவ்வளோ ஒரு வியக்கத்தக்க ஒரு இது தான். இப்போ பாருங்கள் அழகாக நாங்கள் பொறி போடுறோன்னு இருக்கோம். ஸோ அது ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர். அது இல்லாமல் பிரசாதம் வர வாங்கிட்டு நாங்கள் அழகாக பிரசாதம் சாப்பிட்டுக்கிட்டு அதை பொறி போட்டுட்டு இப்போ நம்ம வாக்கிங் போனாலும் போகலாம். அந்த ஃப்ரெஷ் ஏரு அதெல்லாம் வந்து நம்ம அதாவது நம்மளுக்கு தேவையாது. ஸோ வீட்டுக்குள்ளேயே அரைஞ்சி இருக்கிறதோட அது ஒரு ஈவினிங் அந்த சன்செட்டு பாருங்களா ரொம்ப சூப்பராக இருந்தது. நாங்கள் சுண்டல் போட்டால் வந்துச்சு நிறையா மீன், பொறி போட்டால் கம்மியாக தான் வந்துச்சு. ஸோ அதெல்லாம் சுண்டல் போட ஆரம்பித்தோம், நிறையா மீன் இருக்கு நான் தொட்டியில் உங்களுக்கு அங்கே. ஸோ இந்த டைமிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7 to 11:30, அப்புறம் 4 to 8 PM. இது வந்து மண்டே டு ஃப்ரைடே, ஓகேங்களா. ஸோ சாட்டர்டே சண்டே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் ஆகும், அதாவது 7 to 12:30, அதுக்கப்புறம் 4 to 8:30. ஸோ இதுதான் வந்து டைமிங்கு. உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அட்ரெஸ்ஸு லொக்கேஷன் டைமிங் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்க்காதவங்க அதை பார்த்துக்கலாம் நீங்கள், ஓகே. ஸோ அதுக்கப்புறம் இப்போ நம்ம பெருமாள்னா உங்களுக்கு புரட்டாசி மாதம் ரொம்ப ரொம்ப விசேஷம் இல்லையா. ஸோ அது என்னான்னு பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் நான்வெஜ் சாப்பிடாமல் சிலர் இருப்பாங்க, அவங்க நடப்பாதையாக வந்து இங்கேருந்து திருப்பதி திருமலா போவாங்க. ஸோ அதெல்லாம் இருக்குது இல்லையா. ஸோ அது ஏன்னு பார்த்தோன்னா அது என்ன வருஷமும் ஒரு சயின்டிஃபிக்காக ஒரு சின்ன ரீசன் சொல்கிறாங்க, அது அதெல்லாமே அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது அவங்கவுங்க விருப்பம். அது என்னென்னா அதாவது சூரிய வந்து கொஞ்சம் தூரம் ஏர்த்த விட்டு தூரமாக போகுது. ஸோ அதெல்லாம் வந்து டைஜஷன் ப்ராப்ளம் அதெல்லாம் வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து அதை அவாய்ட் பண்ணுன்ட்டு நம்ம முன்னோர்கள் அதை டைரெக்டாக சொன்னால் யாரும் அது கேட்க மாட்டாங்க. ஸோ அதெல்லாம் அது ஒரு கடவுள்ன்ற ஒரு இது போட்டு நம்ம புரட்டாசி மாதம் நான்வெஜ் சாப்பிட்றதில்லன்ட்டு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஆன் டாப் ஆஃப் தட் வந்து துளசி தீர்த்தம் நம்ம போய் கோயிலுக்கு போகணுன்றாங்க. ஸோ
கோயில் போயிட்டு நீங்கள் துளசி தீர்த்தம் குடிச்சிங்கன்னா அது வந்து டைஜஷனுக்கு உங்களுக்கு நல்லது. துளசி நம்மளுக்கு ரொம்பவே நல்லது உங்களுக்கு தெரியும். இப்போ அவங்க சர்டிஃபிகேட்ல இங்கிலீஷில் பார்த்தோம்னா ஹர்ப்ஸ்ன்னு பார்த்தா கூட துளசி வந்து ஒரு ஒன் ஆஃப் தி குட் ஹர்ப்ஸ் ஃபார் டைஜஷன். ஸோ அந்த துளசி தீர்த்தம் குடிக்கும்போது உங்களுக்கு நல்லா டைஜஷன் உங்களுக்கு நல்லா ஆகும்ன்றாங்க. ஸோ அதுதான் ஒரு புரட்டாசி மாதத்தோட ஒரு பேக்ரவுண்டு, சின்னதாக ஒரு சயின்டிஃபிக் பேக்ரவுண்டை சொல்ல விருப்பப்பட்டேன். ஸோ திருப்பியும் வந்து இந்த கோயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5.5 ஏக்கரில் கட்டப்பட்டிருக்கு. அதில் வந்து 1.5 ஏக்கர்ஸ் வந்து பாண்டுக்காக வந்திருக்கு. இது 4.5 crores கட்டப்பட்டது. 2016 மகாசம்பராபிஷேகம் 2016 பண்ணியிருக்காங்க. இது வந்து 2023 நியூ இயர் அன்னைக்கு எடுக்கப்பட்டது, சரிங்களா? ஸோ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குது. ஈவினிங் டைமில் போயிட்டு நல்லா ஸ்பெண்ட் பண்ணோம் டைம், நாங்கள் நல்லாவே இருந்தது. காரில் போகணும், பட் ரூட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, மேடு பள்ளமாக இருந்தது, பட் அதர்வைஸ் இட் இஸ் குட். கார் பார்க்கிங், டூ வீலர் பார்க்கிங்லாம் பயப்படியா தேவையில்ல, ரொம்ப பெரிய இடம் இருக்குது, ஸ்பேஷியஸாக இருக்குது பாருங்கள். அப்போ திருப்பி கொஞ்சம் நடந்து வந்து திருப்பி இங்கே உட்காந்துட்டு திருப்பி ஒன்றும் நாங்கள் வந்து இந்த பொறி போட ஆரம்பித்தோம். ஒரு மாதிரி அந்த இடத்த விட்டு வரணும்னு ஒரு ஃபீலிங்கே இல்லை, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது கடவுள் நம்பிக்கை அதெல்லாம் தாண்டி நம்மளுக்கு ஒரு பீஸ்ஃபுல் ஆஃப் மைண்ட், ஒரு ஃப்ரெஷ் ஏர், நிறைய மக்கள், ஒரு மாதிரி நல்ல வைப், பாசிட்டிவ் வைப் மெயின், அவ்வளோதான். அது என்ன வைப்னு சொல்ல முடியாது அதுன்ட்டு, பட் ஆனால் ஒரு நல்ல வைப் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுதான் வந்து கோயிலுக்கு போகிறாங்கன்னு எனக்கு தோணுது. ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த கோயில், ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நாங்கள் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அதெல்லாம் பொறியெல்லாம் போட்டுட்டு ஒரு ஈவினிங்கில் நாங்கள் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். ஸோ இந்த மாதிரி நம்ம சேனலில் உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸு வந்துனே இருக்கும். நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம கோவில்து மட்டும் கிடையாது, உங்களுக்கு வந்து ரெஸ்டாரண்ட்ஸு, அப்புறம் ஃபுட்டு, அப்புறம் ரெசார்ட்ஸு. ஸோ நம்மளது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் மாதிரி நம்ம சேனல் எல்லாமே போட்டிருப்போம், நல்லது எல்லாமே வரும். ஸோ நீங்களும் ஏதாவது ஆட் பண்ணணும் வச்சிங்கன்னா நீங்கள் எங்களுக்கு சொல்லுங்கள், நாங்கள் ஆட் பண்ணி நாங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போடுறோம். நீங்கள் எல்லோருமே ப்ளேலிஸ்ட்டு பாருங்கள், பார்த்துட்டு நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள், எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம கஷ்டப்பட்டு போகிற இன்ஃபர்மேஷன் எல்லாருக்கும் போய் சேரும். ஸோ திஸ் இஸ் பாலாஜி சைனிங் ஆஃப் ஃப்ரம் யூ. பாய்.